சுவையான கைமுறுக்கு. ஒரு கப் பச்சரிசி, அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகாய், குக்கிங் சோடா, உப்பு, பெருங்காயம், ரெண்டு பல் பூண்டு. ஒரு கப் பச்சரிசிய கழுகி 4 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுக்கணும். சீரகத்தை தவிர்த்து பாக்கி எல்லா இன்கிரீடியன்ஸும் மிக்சியில போட்டு நல்லா மைய அரைச்சு எடுக்கணும். வறுத்து பொடிச்ச உளுந்த மாவு 2 ஸ்பூன். நாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருந்த சீரகத்தை இப்ப சேர்க்கணும். வெண்ணெய் இல்லனா நெய் 1 ஸ்பூன். நல்லா ஒண்ணா கலந்து ஒரு 5 நிமிஷம் தட்டி போட்டு மூடி வைக்கணும். முறுக்கு செய்ய பக்குவமா மாவு தயார் பண்ணிட்டோம். முறுக்கு செய்யறதுக்கு மாவு இது மாதிரி ஸ்மூத்தா இருக்கணும். கொஞ்சோண்டு மாவு கையில எடுத்துட்டு எண்ணெய் தொட்டுட்டு மாவை ட்விஸ்ட் பண்ணி நல்லா சுத்தி விடணும். இத பார்த்தாலே நமக்கு தெரியும் எப்படி சுத்தணும்னு. நடுவுல ஒரு மூடி வச்சு பண்ணணும்னா அந்த ஷேப் நீட்டா வரும். இதே போல எல்லா மாவையும் சுத்தி எடுக்கணும். ஒரு கடாயில எண்ணெய் சூடாக்கி ஒவ்வொரு முறுக்கா சுட்டு எடுக்கணும். ஒரு கப் அரிசிக்கு நமக்கு 15 முறுக்கு கிடைச்சிருக்கு.
இது போல இனி எப்ப வேணாலும் முறுக்கு நம்ம வீட்லயே ஈஸியா செய்து சாப்பிடலாம்.